ஒரு நல்ல லொகேஷன்ல நல்ல சிச்சுவேஷன்ல நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அது என்ன இடம் அப்படின்றது நான் டைரக்டா அந்த இடத்துல ரிவீல் பண்றேன். ஸ்டே டியூன் வித் மீ பாப் டாக்கீஸ். வணக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு அவன் வந்தாச்சு. என்ன இடம் அப்படின்னு நான் உள்ளே போய் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் உங்களோட ரைட் சைடில் தான் இருக்குது, அதோட என்ட்ரன்ஸ் தான் இருக்கேன். டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, அடல்ட் சில்ட்ரன்ஸையும் காட்டினாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம உள்ளே போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, உள்ளே நுழைஞ்ச உடனே திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா 1330 குறள் இருக்குங்களா. அது 1330 குறளில் இருக்கக்கூடிய முதல் குறள், அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளது. அந்த முதல் குறளை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. ஸோ உள்ளே வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போனால் தான் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிய வரும். ஸோ வாங்க, இங்கே கூட சேர்ந்து பயணிங்க வாங்க. வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் கோட்டத்தோட முகப்பு பகுதி தாண்டி அந்த வள்ளுவர் கோட்டம் தேரை பார்க்கறதுக்கு போகக்கூடிய வழி தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வழி. ஸோ இந்த வழியில் தான் நம்ம ஏறி மேலே போக போகிறோம். மேலே போனால் தான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயமே இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வள்ளுவர் கோட்டை தேர் வந்து பாதி தான் பார்த்துருக்கீங்க. இதோட மேல் பகுதி தான் இந்த பக்கம் இருக்குது, இதோட கீழ்ப்பகுதி வந்து கீழே தனியாக இருக்குது. இது நாங்கள் படிக்கட்டு ஏறி மேலே வந்து டாப் ஃப்ளோரில் பார்த்தோம். இதோட பாதி பகுதி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதோட கீழே பகுதியை நம்ம போய் பார்க்கலாம். நிறைய ஆர்கிடெக்சரல் ஒர்க் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக கண்டு குளிர்ச்சியாக இருக்குது. ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, டைம் இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். இந்த வள்ளுவர் கோட்டத்தோட தேர்கில் தான் இப்போ நான் நிற்கிறேன். இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது, கிட்டத்தட்ட 101 ஃபீட்டு ஹைட்டுன்னு சொன்னாங்க. இதில் வந்து எப்படி இவ்வளோ அழகாக இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணாங்கன்றதே ரொம்ப வியப்பாக இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஒரு தேர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அச்சாணி வந்து இருக்கும். அந்த அச்சாணியை கூட எப்படி இருக்குமோ அச்சஸ்லாம் கார் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜூமின் வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது ஒரு வீலு. ஸோ இந்த சக்கரத்தில் அச்சாணின்றது ரொம்ப முக்கியம். அந்த அச்சாணியை கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக அது குத்தி இந்த சைடு வர மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். திருக்குறள் 1330 குறள் இருக்குது, 133 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 133 அதிகாரங்களையுமே ஃபுல் தேரில் அந்தந்த பக்கத்தில் அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஊழ், மெய் உணர்தல், கல்வி, இறைமாட்சி, இந்த மாதிரி இந்த தேரை சுற்றி ஒரு 360 வந்தீங்கனாலே 133 அதிகாரங்களை பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அதிகாரத்தை வந்து வெறும் பெயர் மட்டும் சுட்டலை, அதிகாரத்தை செதுக்கியும் வச்சுருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நான் காட்டியிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்தையுமே கவர் பண்ணிட்டேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. டிக்கெட்டை 10 ரூபாலேருந்து வைக்கிறாங்க, சிறுவர்கள் எல்லாத்துக்கும் அடல் ஜோன் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் பிரித்து வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக இருக்க டைம்னு வாங்க, அஃபோர்டபுளாக தான் இருக்குது. வள்ளுவர் கோட்டம் ரொம்ப அருமையான பிளேஸ், விசிட் பண்ணுறது ரொம்ப விசித்திரமான பிளேஸ். ஸோ வேறொரு வீடியோவில் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.